இனி பல்வேறு நிகழ்வுகளை விரிவு செய்திகளாக காணலாம். மெருகவது என்ற பெயரில் பக்ரீத் பண்டிகைக்கு இடையூறு செய்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அந்த அமைப்பின் மாநில தலைவர் அப்துல் கரீம் இதனை தெரிவித்தார். வரவிருக்கிறது இந்த ஹஜ் பெருநாள் வந்து வருகிறது என்று சொன்னாலே மிருக நல வாரியம் என்கிற பேரில் முஸ்லீம்கள் செய்கிற இந்த வணக்க வழிபாட்டிற்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய வணக்க வழிபாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துவார்கள் ஆனால் முஸ்லீம் சமூகம் அதை கண்டு பொறுமை காக்காது. எதிர சரியான அடிப்படையில் அவர்களுக்கு தக்க பாடத்தை அவர்களுக்கு தக்க பதிலடியை புகட்டுவார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ளும். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சோழ மண்டல மாற்றுத்திறனாளிகளின் 5வது சுயம்பரி நிகழ்ச்சி உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளியோர் சங்க கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். சிதம்பரத்தில் தேர்வு செய்யப்பட்ட 5 ஜோடிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் செலவில் திருமணம் நடத்தி வைக்கப்படும் என தனியார் நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. அதிமுக உள்ளிட்ட எந்த அரசுகள் கட்சிகளும் பாஜகவுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசுகள் லாபத்திற்காக மட்டுமே மதுக இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் தீவிரவாதிகளால் நக்சலைட்டுகள் ஊடுருவி இருப்பதாக கோருகிறார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதாவோடு எந்த அரசியல் கட்சிகளும் வரவிருக்கின்ற தேர்தலிலே கூட்டணியை அமைக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்க வேண்டும், அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த தர்ணத்திலே நாங்கள் அதிமுகவினுடைய தலைவர்களையும் தொண்டர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு குமரி மாவட்டத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடர்ந்து தமிழகத்திலே பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டிருக்கின்றார்கள், நக்சலைட்டுகள் ஊடுருவிட்டிருக்கின்றார்கள் என்று தொடர்ந்து பீதியை ஏற்படுத்தி தமிழக மக்களுக்கிடையே தொடர்ந்து பிளவினை ஏற்படுத்தி வருகின்றார். ஒரு குறுகிய அரசியல் ஒரு லாப நோக்கத்திற்காக அவர் தமிழக மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். வேலூர் மாவட்டம் காவேரிப்பாக்கம் ஒன்றியத்தில் உள்ள கீழ்வீராணம் சக்திவேல் முருகன் கோவிலில் கேப்டன் ஜெயகாந்த் நலம் பெற வேண்டிய சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. வேலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் வேலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பூட்டுத்தாக்கு நித்யா, மாவட்ட அவைத்தலைவர் கே வி பாலாஜி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வழிபாட்டின் இறுதியில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தேமுதிக நிர்வாகிகள், கழக தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கேப்டனுக்காக வழிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அகில இந்திய அகமுடையார் மகாசபை செயற்கூட்டம் நடைபெற்றது. நிறுவனர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இளைஞர்களின் செயல்பாடு, ஊராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தென் திருப்பதி என அழைக்கப்படும் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவச் சிலைக்கு தேமுதிகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கண்டமங்கலம் ஒன்றியச் செயலாளர் முருகன் தலைமையில் கேப்டன் மன்ற மாநில துணை பொதுச் செயலாளர் ராஜா சந்திரசேகர், விழுப்புரம் மாவட்ட துணைச் செயலாளர் பொருசோத்தமன், செயற்குழு உறுப்பினர் நேசம் செல்வராஜ், மகளிரணி சூடாமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 1வது முதல் மும்பை கோவா இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். மும்பையிலிருந்து கோவாவிற்கு ஆகஸ்ட் 1வது பயணிகள் 500 பேர் பயணம் செய்யக்கூடிய இக்கப்பலுக்காக மும்பையில் 2 மிதக்கும் ரெஸ்டாரண்ட்டுகள் அமைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இக்கப்பலை வாங்க இந்திய ஷிப்பிங் கார்ப்பரேஷனுக்கு 800 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்க உள்ளதாகவும் நிதின் கட்காரி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறைத்துறை, ரயில்வேத்துறை, கடலோர காவல்படை என தனித்தனியே காவல்துறை பிரிவுகள் உள்ளது போன்று இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அதிகாரம் கொண்ட தனி காவல்துறை அமைக்கப்பட வேண்டும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டம் திசகன் விலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார். குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்பட வேண்டும். ரயில்வே துறைக்கு தனி காவல்படை இருக்கு.
கடலோர காவல்படை பிரிவு இருக்கு, சிறைத்துறையில காவல்படை பிரிவு இருக்கு, இந்து சமய அறநிலையத்துறை, தொல்லியல் துறை ஒரு சிறப்பு காவல்படை பிரிவை உருவாக்க வேண்டும். கோவில்களிலே நம்முடைய விக்கிரகங்களுக்கும் நம்முடைய உற்சவ மூர்த்திகளுக்கும் விலை மதிப்பற்ற நகைகள் உள்ளிட்ட ஆபரணங்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு அந்த காவல்படை அதற்கு தேவையான அதிகாரங்கள் புலன் விசாரணை செய்யக்கூடிய அளவிற்கு வேண்டிய வசதிகள் இது அனைத்தும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். சென்னை மணலிக்கு அடுத்த மாத்தூர் ஏரியை பொதுமக்களை தூர்வாரினர். 50 ஏக்கரின் நிலப்பரப்பில் உள்ள இந்த ஏரி சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக தூர்வாரப்படாமல் உள்ளது. இதனால் மழைக்காலங்களில் தண்ணீர் மாத்தூர் குடியிருப்பு பகுதிகள் புகுந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் தங்கள் சொந்த பணத்தில் ஏரியை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாதவரத்துக்கு அடுத்த ரெட்டேரி சந்திப்பில் இந்திய மருத்துவக் கழகம் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த மராத்தான் போட்டியில் 10 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளான போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெளிநாட்டவர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். முன்னதாக போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு தவிர்ப்பது குறித்தும் மருத்துவர்கள் விளக்கம் அளித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிக்கு அடுத்த புலவன்பாடி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ அருள்மிகு பொன்னிகம்மன் ஆலயத்தில் உலக அமைதி மற்றும் மழை பெய்ய வேண்டி நூற்றுகற்று பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. பொன்னிகம்மன் ஆலயத்தின் 16 ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சிகள் பெண்கள் விரதமிருந்து பம்பை ஒடுக்கை மேளதாளத்துடன் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக 108 பால்குடங்களை தலையில் ஏந்திச் சென்று பொன்னிகம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அமணி வழிபட்டனா்.